தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் சென்னை தியாகராய நகரில் ஏராளமான பொதுமக்கள் புத்தாடைகளை வாங்க குவிந்துள்ளதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஐயப்பன். வணக்கம் ஐயப்பன். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் தியாகராய நகரில் உள்ள ரங்கநாதன் தெருவில் மக்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. அங்கு மக்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? மக்களுக்கு எந்த மாதிரியான புத்தாடைகள் அங்கு புதிய வண்ணங்களில் டிசைன்களில் கிடைக்கப்பட்டிருக்கின்றன? கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். அதாவது இந்த ஆண்டு 2024 ஆண்டு தீபாவளி பண்டிகையானது 31 தேதி இருக்கக்கூடிய சூழலில் இங்கு பொதுமக்கள், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய மிகவும், அதாவது பொருட்களை வாங்க மக்கள் அதிக சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் நெரிசலானது மிகப்பெரிய அளவு இருக்கிறது. அந்த காட்சி பதிவாளர் பத்மநாதன் அவர்கள் காட்டிக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் பல்வேறு விதமான புதிய ரக வண்ண ஆடைகள் வந்திருப்பதாகவும், புதிய வாங்குவதற்காக குழந்தைகள் வெகுவாக ஆவலுடன் இருப்பதாகவும், குறிப்பாக இந்த ரங்கநாதன் திருவினை பொறுத்த மட்டிலும் அனைத்து விதமான பொருட்களும், குறிப்பாக ஆண் பெண் குழந்தைகள் அது மட்டுமின்றி புதியவர்கள் என அனைத்து வயது மக்களும் இந்த, அதாவது தீபாவளி பண்டிகையை கொண்டாடி புத்தாடைகளை வாங்கி மிகவும் மகிழ்ச்சியாக குறிப்பாக ரங்கநாதன் திருவினை பொறுத்த மட்டிலும் மேற்கு மாம்பழம் ரயில்வே வழியாக இறங்கி இந்த பகுதியில் வந்து இங்கு ஸ்ரீநகர் ரங்கநாதன் இந்த ஒரு தெருவில் இருக்கக்கூடிய 10-க்கும், அதாவது 100-க்கும் மேற்பட்ட கடைகளில் அவர்களுக்கு பிடித்த மாதிரியான பொருட்களை வாங்கி செல்வார்கள். குறிப்பாக இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் அதிகப்படியான வண்ணங்களில் அதிகப்படியான கலெக்ஷன்கள் மூலமாக பொருட்கள் இங்கு கிடைத்திருப்பதாகவும், அதே நேரத்தில் அதனுடைய விலையானது சற்று அதிகமாக இருப்பதாகவும் பொதுமக்கள் அவர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பாதுகாப்பு நடவடிக்கையை பொறுத்த முடியும் இங்கே ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் திருவில் 5, அதாவது உயர் கோபுரம் என்று சொல்லப்படக்கூடிய 5 உயர் கோபுரம் அமைக்கப்பட்டு அதில் 100-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், அதாவது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 20-க்கும் மேற்பட்ட காவல்துறையினரை பொறுத்த மட்டும் மாற்று சீருடையில், அதாவது அவர்கள் பணி செய்து வருகிறார்கள். குறிப்பாக காவல்துறையினர் தரப்பு தெரிவிப்பது என்னவென்றால், ஏதேனும் தவறுகள், ஏதாவது சில சம்பவங்கள் ஏதேனும் நடக்கின்ற பட்சத்தில் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிங்கள் என்று தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த தெருவினை பொறுத்த மட்டும் சிசிடிவி காட்சிகளை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 100 கேமராக்களுக்கு மேலாக இங்கு பொருத்தப்பட்டு இந்த காட்சிகளை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. எந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடந்தாலும் அதனை உடனடியாக தவிர்க்கும் விதத்தில் சென்னை காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதியில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைத்து தரப்பட்ட மக்களும் அவர்களுக்கு பிடித்தவாறு பொருட்களை இங்கு வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் பொருட்களை வாங்கி சென்ற நபர்கள் தெரிவிக்கப்பட்டதை தற்பொழுது காணலாம். நாமக்கல்ல இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பர்ச்சேஸ். பயங்கர கூட்டமா இருக்கு, பயங்கர கலெக்ஷன். எவ்வளவு எடுக்க ஆசையா தான் இருக்கு, இன்னும் எவ்வளவு எடுக்கறனே எங்களுக்கு தெரியல. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு, அதுலயே பிக் பண்ணி வந்த காலையில நேரமா வந்தோம்னா டைம் எப்ப போச்சுனே தெரியல. இன்னும் நிறைய கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணும். தீபாவளி ஷாப்பிங்காக டி நகர் வந்தோம். என்னோட நாத்தனார் கூட்டிட்டு வந்திருந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சென்னை வந்தது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவங்களுக்கு. டி நகரே அவங்க வந்ததே இல்லை இவ்வளோ ரஷ்ல. அது இல்லாம எனக்கு இது தலை தீபாவளி, ஸோ ஷாப்பிங் கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. எதை பார்த்தாலும் எல்லாம் வாங்கணும்னு தான் தோணும். ஸோ நம்ம பார்த்து என்னென்ன வேணும் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பி.